அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரைன் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி அருமையான கீ ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அட்டகாசமான சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் கலந்து ஊற்றியிருக்கேன். இந்த அளவு போதும், உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம், எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 பிரியாணி இலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ப்ரௌன் ஆக வேண்டாம். பிரியாணிக்கு தான் ப்ரௌன் ஆகணும், கீ ரைஸ்க்கு லைட்டாக வதங்கினாலே போதும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு நான் இந்த அளவு சொல்லிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி, 1 தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் பாதி இல்லைன்னா 3/4 எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதையும் லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கீ ரைஸுக்கு தண்ணி, அரிசி ஒரு பவுலில் வச்சுருக்கீங்கன்னா அதே பவுலால் 2 பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு தான் 1.5 அளவு போடணும், 1 பவுலுக்கு 1.5 பவுல் தண்ணி ஊற்றணும். இதுக்கு நாம் 2 பவுல் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், கீ ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா ஜீர சம்பா ரைஸ் தான் நல்லாயிருக்கும், புழுங்கல் அரிசி அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அரிசி நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நாம் இதுக்கான சைட் டிஷ் சிக்கன் பட்டர் மசாலா செஞ்சுக்கலாம். நான் அந்த ஸ்டவ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட்டாக வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1-2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி, சாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உப்பு 2 சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நாம் அரைக்க தான் போகிறோம், அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். இங்கே கீ ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. தண்ணியை ஃபுல்லாக நல்லா இழுத்து
கரெக்டான பதத்துக்கு வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நம்ம கீ ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா போதும். நல்லா உதிரியாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இங்கே இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதே பேனில் நான் ஒரு 4 க்யூப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். பட்டர் உருகுனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் லெக் பீஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பீஸ் தேவையோ எடுத்துக்கோங்க. எல்லா பீஸும் மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட்டர் உருகிருச்சு. இப்போ இந்த பீஸை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 900 கிராம் இருக்குது. 6 பீஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கும். அந்த பட்டர்லேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும் சிக்கன். அப்புறமா நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஓரளவு அரைவேக்காடு வெந்திருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் மீதியை வேக வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே நல்லா வேகட்டும் சிக்கன். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாம் கீ ரைஸ் அங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் ரெடியானால் போதும். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடி ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம். ஆனால் கலர் நல்லா வராதுன்னு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த மசாலாவோட சேர்த்து அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணலாம். கீ ரைஸ்க்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு இவ்வளோ மசாலாவுக்கு இவ்வளோ சிக்கன் தேவையில்லை நினச்சிங்கன்னா 1/2 kg சிக்கன் கூட சேர்த்துக்கலாம்.
மசாலா நிறைய இருக்கும், சிக்கன் பீஸ் கொஞ்சம் குறைய இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எலும்புலேருந்து அப்படி தனியாக பிரிஞ்சு வருது, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், மல்லி எலை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக் கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டுருங்க. மல்லி எலை சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு, சிக்கன் பட்டர் மசாலா. இப்போ நாம் ஃபைனலாக கீ ரைஸ்க்காக கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட வேண்டாம். வறுபட்டுருச்சு, இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோடு அப்படியே அதில் ஊற்றிருங்க. லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக அது வரும், நல்லாயிருக்கும். கீ ரைஸ் நல்ல உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, சாப்பிடும்போது அதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி, கீ ரைஸும் சிக்கன் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.